வீடு சார், 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 எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்? பாத்ரூம்ல பாடிக்கிட்டே குளிக்க கூடாதா? அதே ஐயோ, நில்லு நில்லு, ஏன் பயப்படுற? இல்லையே, ரோட்ல அடிபட்டு அனாதையா கிடந்த உன்னை நான் தான் கார்ல தூக்கி போட்டு கொண்டாந்தேன். நன்றிங்க. டாக்டர் வரவழைச்சி காயத்துக்கு மருந்து போட்டு குணப்படுத்தி வச்சேன். ரொம்ப நன்றிங்க. நன்றிய சுகத்தை பார்த்து சொன்ன எப்படி? என் முகத்தை பார்த்து சொல்றது? பார்க்க முடியலையே. ஏன் அவ்வளவு அசிங்கமா இருக்கேன்? சரியா பார்க்காம அப்படி எல்லாம் சொல்லலாமா? முதல்ல நீங்க அந்த டவல எடுத்துட்டு. நான் அப்படி சொல்லல. டவலை எடுத்துட்டு புடவையை கட்டிட்டு வாங்கன்னு சொல்ல வந்தேன். என்ன, புடவையே இல்லையா? கடையே இருக்கு. அடா, என்ன பார்த்து புடவை கட்டிட்டு வர சொன்ன மொத ஆம்பளையே நீதாயா? என்னவா, காலில் குத்துன முள்ள எடுத்துட்டு தொல்ல விட்டுதானே சந்தோஷப்படுற மாதிரி, உடம்புல இருக்கிற டவல் எடுத்துட்டு எடுத்துட்டேன் அப்படின்னு குஷியா ஒரு குரல் வரா? டவலோட வந்தா இப்ப எப்படியோ, கைகுட்டையோட வா. வப்பாட்டி மக சொகுசுதா. என்ன ஞாபகம் இருக்க? ஞாபகம் இருந்ததுனாலதான் தூக்கிட்டு வந்தேன். ரோட்ல அடிபட்டு கிடக்கிறவங்க எல்லாம் கொண்டு வந்த இந்த பங்களா தாங்காது. சித்தோடு கிராமமே உன் அழக பத்தி எப்பவும் பேசிக்கிட்டு இருக்கும். தள தளன்னு இருந்த நீ ஏன் இப்படி தளர்ந்து போயிட்ட? சீனா தானா செத்த உடனே எங்களால அந்த ஊர்ல இருக்க முடியல. எங்க பேர்ல இருந்த சொத்தையெல்லாம் வித்துட்டு நானும் அம்மாவும் இங்க வந்துட்டோம். இங்க சோவன்னா நாவண்ணா மாவண்ணான்னு மந்த மந்தையா கூட்டம். அம்மாவால சமாளிக்க முடியல, நானும் சந்தைக்கு வந்துட்டேன். தம் பேரை பொண்ணு காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை வந்த உடனே அம்மாவும் இறந்துட்டாங்க. தாய போல புள்ள நூல போல சேலன்னு எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. உங்க ஐயான்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஊர் கோயில்ல களையே இல்லை.
சாகும்போது கூட நீ அவர் பக்கத்துல இல்லையாமே. தயவு செய்து அதையெல்லாம் ஞாபகப்படுத்தாத. நான் பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு யந்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நில்லு. நம்ம ஊருக்கார நல்லவன், நான் சொல்றபடியெல்லாம் நீ நடந்துக்குவேங்கிற நம்பிக்கையிலதான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். என்ன என்ன செய்ய சொல்ற? சொல்றேன், வரியா? கூச்சப்படாம வா. சொகுசு என்னது ரத்தனம்? பசிக்குதுன்னு பல பேர் பணத்தோட என்கிட்ட வருவாங்க, அவங்க திருப்திக்கு நான் பரிமாறுவேன். வேக வேகமா சாப்பிட்டுட்டு பசி அடங்குனதும் பறந்து போயிடுவாங்க. ஆனா பரிமாறினவளுக்கு பசிக்குமேன்னு ஒருத்தர் கூட நினைச்சது கிடையாது. இனிமே ஏன் பசிக்கு விருந்து வைக்க வேண்டியது உன் வேலை. உனக்கு எந்த குறையும் இல்லாம இனிமே நீ இங்கேயே இருக்கலாம். எழுந்துரு. அப்படின்னா என்ன உனக்கு வப்பாட்டானா இருக்க சொல்றியா? இது என்ன புது வார்த்தை? ஆமா, ஆம்பளை பொம்பளைய வச்சுக்கிட்டா அதுக்கு பேரு வப்பாட்டி, நீ என்ன வச்சுக்கிட்டா அதுக்கு பேரு வப்பாட்டம் தானே? வேண்டாம், கல்யாணமே செஞ்சுக்கலாம். கல்யாணம்ங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டு படுக்கை அறையில ஆரம்பிக்கணும். நீ ஆரம்பத்திலே முடிக்க பாக்குற ரத்னம். ஒன்னு, நான் கல்யாணம் பண்ணிக்க மனமேடையில உட்கார்ந்தனா அம்மி நகர்ந்துடும், அருந்ததி விழுந்துடும், அக்னி அணைஞ்சிடும். வர்ற எங்கெல்லாம் தேடுறதையா? ஐயோ, ஐயோ, என்ன விட்டு? பாப்பா, கஸ்தூரி வீடு அதுமா? அந்த கம்பி போட்ட வீடு. சரிமா. கஸ்தூரி வீடு தானே? ஆமா ஆமா. பூட்டி இருக்க? வெளிய பூட்டிக்கிட்டு உள்ள இருக்காங்க. அது இல்லம்மா, எங்க போயிருக்காங்க என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுப்பா, உடம்பு அனலா கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவ வெளியே போனான். அவளை தேடி ஆரோக்கியமா இருந்த அண்ணங்காரனும் போனான். இன்னும் ரெண்டு பேரும் வந்து சேரல. வீடு திறந்து கிடக்கிற நான் தான் பூட்டி வச்சேன். அப்படியா? அப்படித்தான். நீ யாருப்பா? ரத்தனம் வந்து போனதா? கஸ்தூரி வந்தா சொல்லுங்க. அண்ணங்காரன் சொல்ல வேணாங்கிறியா? வரமா. என்ன சார் வேணும்? என்னங்க வேணும்? பொண்ணு ஒருத்தி. பொண்ணெல்லாம் இங்க விக்கிறது இல்ல, அதுக்குன்னு தனியா ஆளுங்க இருக்காங்க, அவங்கள போய் பாருங்க. அண்ணா, அதுக்கு நான் ஆள் இல்ல, புறப்படு. கஸ்தூரின்னு ஒரு பொண்ணு வரும், வரலாம். வந்த உடனே உடனே கைதம் போட சொல்ற நகர்றீங்களா? இந்த வயசுல முருங்கக்கா அவசியம்தான். ஒருவேளை மாப்பிளைக்கா இருக்கும். ஐயா வாங்க சார். என்ன வேணும்? தெருவுல விக்கிறதுக்கு பழம்லாம் வாங்கிட்டு போகுமே, ஒரு அழகான பொண்ணு பாத்தீங்களா? இங்க 1000 பேர் வருவாங்க போவாங்க, யாருன்னு கண்டது? பேரு கஸ்தூரிங்க. ஏயா, கடைக்கு வரவங்கிட்ட என்ன வேணும்னு கேப்பாங்களா, என்ன பேருன்னு கேப்பாங்களா? புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற வெள்ளாத்துக்கரை மேல எங்க கிராமம். 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு பயங்கரமான வெள்ளம் வந்து என்ன பெத்தவங்களையும் சேர்த்து எத்தனையோ பேர் அடிச்சுட்டு போயிடுச்சு. கரை சேர்த்த என்ன மட்டும் தைப்பூச விழாவுக்கு கச்சேரி பண்ண வந்த நடராஜ பிள்ளை அவரோட ஊரான சித்தோடு கிராமத்துக்கு என்ன கூட்டிட்டு போனாரு. சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்ததும் இல்லாம என்ன எம்ஏ வரைக்கும் படிக்க வச்சார் சார். ஓ, இஸ் ரியலி எ கிரேட் மேன். உங்களுக்கு தெரியாது சார், அந்த வித்வான் நாதஸ்வரத்தை வாசிக்க ஆரம்பிச்சார்னா அந்த குழல்ல அடைஞ்சு கிடக்கிற ஊம காத்து அந்த 7 துவாரங்கள் வழியா கல்யாணியா காம்போதியா தோடியா ஓடி வந்து அரங்கத்தையே தலையாட்டி தூங்க வச்சிடும். மிஸ்டர் ரத்னம், மாத்திரை சாப்பிடுறீங்களா?
எப்ப பார்த்தாலும் படுத்துக்கிட்டே இருக்கீங்க. யூ ஆர் ஆல் ரைட். ஹலோ ஹலோ மிஸ் ரத்னம், நீங்க டயர்டா இருக்கீங்க, டேக் ரெஸ்ட். ஐல் கம் இன் தி ஈவினிங். ஓகே சார். நெஞ்சில் இருக்கிற சுமையை இறக்கி வச்சாதான் சுகமா இருக்கு. மீறையும் கொட்டி தீர்த்துறேன். திடீர்னு ஒரு நாள் எங்க ஐயா பக்கவாத நோய் வந்து படுத்துட்டாரு. மெட்ராஸுக்கு கூட்டிட்டு போனாத்தான் குணமாகும் சிலர் சொன்னாங்க. அதுக்கு பணம் சம்பாதிக்க நான் பட்ட பாடு. சில்லறைக்கும் சிபாரசுக்கும் முன்னால என் எம்ஏ சர்டிபிகேட் செல்லா காசு ஆயிடுச்சு. எங்கேயுமே என் படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல. என் சர்டிபிகேட் செல்லரிச்சு போறதுக்கு முன்னால அதிர்ஷ்டவசமா எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. அண்ணனே எனக்கு வேலை கிடைச்சு போச்சு. எங்க ஐயாவ மெட்ராஸ் கூட்டிட்டு போறேன். அண்ணா எங்க ஐயாவ நான் மெட்ராஸ் கூட்டிட்டு போறேன். மெட்ராஸ்கா? அங்க பாரு ஐயா. ஆறு வயசுல இயற்கை என்ன அனாதையாக்குச்சு. இப்போ நான் படிச்ச படிப்பு வாங்கின பட்டம் என்ன அனாதையாக்கிடுச்சு. எம்ஏ படிச்சுட்டேங்கிற திமிர்ல கௌரவமான உத்தியோகங்களை தான் தேடி அலைஞ்சேன். ஆமாய்யா, ஃபேன் கீழே உட்கார்ந்து ஃபைல்களை புரட்டித்தான் சம்பாதிக்க நினைச்சேனே தவிர எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு. என் படிப்பையும் தகுதியையும் விட்டு கொஞ்சம் இறங்கி இருந்தேன்னா நிச்சயம் உங்களை காப்பாத்திருப்பேயா. ஐயா, உங்களுக்கு பயன்படாத படிப்பு இனிமே எனக்கு மட்டும் எதுக்குயா? வேண்டாம் ஐயா. அண்ணில இருந்துதான் ஒரு கை நாட்டா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு வருத்தனோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். கட்டட வேலை செஞ்சேன், கைவண்டி எடுத்தேன். ஐ மிஸ் தி பஸ். ஐ அம் நாட் அஃபோர்ட் டு வெயிட் ஃபார் தி வேகன். டு மீ இட்ஸ் லைக் நெட் லாஸ் பிஃபோர் டாக்ஸ். மிஸ்டர் ரத்னம், நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துருங்க. மறக்கிற சமயத்துலதான் ஒரு சின்ன இதயத்தை சந்திச்சேன். ஒளிவு மறைவு இல்லாம அவ பேசின பேச்சு, கலகலன்னு அவ சிரிச்ச சிரிப்பு, தெருவுல வியாபாரம் பண்றவளா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் தேவதை மாதிரி தெரிஞ்சா. இப்ப அவளையும் காணும் சார். இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே பிடிக்கல சார். இனிமே நான் எதுக்கு வாழணும், ஏன் வாழணும்? அந்த முடிவுக்கு மட்டும் நீங்க வந்துடாதீங்க. ஒரு உயர்ந்த கலைஞனா இந்த உலகத்துக்கு காட்சியளிக்க வேண்டி வர்றீங்க. அப்படிலாம் நான் ஆசைப்படவே இல்லை சார். ஒரு சராசரி மனுஷனா கூட என்னால வாழ முடியலங்கிற நிலைமை வந்த உடனே. உங்க நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது. உங்க தேவதைய நிச்சயமா நீங்க சந்திப்பீங்க. நிச்சயமாவா சார்? ஆமா, உங்க கவலை எல்லாம் மறந்து என்னுடைய கலை கூடத்துல நீங்க வேலை செய்றீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். உங்க வீட்டு தோட்டம் அழகா இருக்கு சார். தோட்டக்காரன் இல்ல, அதனாலதான் அழகா இருக்கு. ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டே இல்ல. நம்ம வீட்டுக்கு சாப்பிட ஒரு கெஸ்ட் வருவாருன்னு ஃபோன் பண்ணியிருந்தேன். அது இவர்தான், மிஸ்டர் ரத்னம் எம்ஏ. ஷீஸ் மை வைஃப். உள்ள போலாமே? ஆஹா, ப்ளீஸ் கம் இன். ஃபால்ஸ் லீஃப்.
சாப்பிடுங்க. நீங்க எத்தனை படம் பார்த்த? ரெண்டு. இவருடைய பொழுதுபோக்கே வீடியோல படம் பாக்குறதா. ஒரு நாளைக்கு நாலஞ்சு படம் கூட பாத்துருவா. நிறைய சினிமா பாப்பியா? பாப்பேன் பாப்பேன், ஒரு நாளைக்கு மூணு படம் கூட பாப்பேன். ஏழைகளுக்கு பொழுதுபோக்கே சினிமா தாயா. நம்மளால செய்ய முடியாததெல்லாம் சினிமால காட்டுறாங்க. பார்த்தா சந்தோஷமா இருக்கு, படுத்தா தூக்கம் வருது. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தோ இங்க இருக்கே. ஆமா, நான் பார்த்த ரெண்டு படத்துல எனக்கு பிடிச்சது மாஜி காதலி. ஏ? ஒரு பையனும் பொண்ணும் காதலிக்கிறாங்க. பொண்ணோட அண்ணனுக்கு இந்த காதல் பிடிக்கல, அதனால ரெண்டு பேரையும் பிரிச்சு பொண்ண இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறான். அவளும் அவனோட குடும்பம் நடத்திட்டு இருக்கா. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு அவனோட காதலனே வந்துடுறான். தண்ணி குடிங்க. வெரி குட், கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அப்புறம் அந்த கட்டத்துல தான் நீங்க வந்தீங்க. படத்தை பாதியில நிறுத்திட்டு பரிமாறிக்கிட்டு இருக்கேன். சரி, மீதிய பார்த்துட்டு நாளைக்கு சொல்லு. உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா? கதை இல்ல சார். இது அப்படின்னா காவியம். இனிமே இதான் உங்க ரூம் சார். உங்க அன்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஜெகுல வாட்டர் இருக்கு, ஏசி வேணா ஆன் பண்ணீங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வேணும்னா சார், நீங்க சொன்னபடி உங்க கடையில வேலை செய்யறேன். ஆனா தங்கறதுக்கு வேற எங்கேயாவது? நோ, உங்க தேவதை கிடைக்கிற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கீங்க. அவ கிடைச்ச உடனே நானே உங்க கல்யாணத்தை நடத்தி வேற வீடு பார்த்து குடும்பம் நடத்த ஏற்பாடு பண்றேன். உங்களுக்கு எப்ப சார் கல்யாணம் ஆச்சு? இந்தாங்க பால். ஹேவ் அ குட் ஸ்லீப். என்ன நீ சும்மா இருங்க. காலையில நாலு மணிக்கு நீங்க திருவையாறு புறப்படணும். திருவையாறு புறப்படணும், திருவிழாடல் பண்ணக்கூடாதா? உருப்படியா ஊருக்கு போறதா இருந்தா ஒழுங்கா தூங்குங்க. ஐயோ, நல்ல மூட கெடுக்கறியே. உங்களுக்கு மூடு வந்துட்டா பொழுது விழுந்துடும் எனக்கு தெரியாது. சிரிப்பு வேற, தூங்குங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். ஏய், அவ்வளவுதானா? அவ்வளவேதான். நீங்களா? டிரஸ் சேஞ்ச் பண்ணிக்கல? வெட்டில லுங்கி இருக்கே. எடுத்துக்கிறேன் சார். சொல்ல மறந்துட்டேன், நாளை காலையில் நாலு மணிக்கு நான் திருவையார் போறேன். வர வரைக்கும் கடையை நீங்க தான் பாத்துக்கணும். சரி சார். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா? யார சார் கேக்குறது? அக்கௌண்டன்ட்ட கேளுங்க. குட் நைட்.